श्रीमान वेंकटनाथार्य कविता केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देह प्रसां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं श्रीरुन्रुतुं पुल्तृवेङ्कटमुडयान् पाहरुन्र चन्नपळमुळियुळ् சாரசங்கிரகத்துல இதுவரைக்கும் ரகசியத்ரய அனுசந்தானத்தினுடைய பலனை பத்தி நாம பார்க்கும். ரகசியத்ரயம்னு சொல்லச்சு திருவட்டாட்சரம் துவயம் சரம் ஸ்லோகம் என்கிற இவைகள். இதுல ரகசியத்ரயத்தினால அதுல திருவட்டாட்சரத்தினால சுரூப ஞானம் ஏற்படுறது, அதுக்கப்புறமா உபாய ஞானம் ஏற்படுறது துவயத்தினால, அது தவிர சரம ஸ்லோகத்தினால நாம சாத்தியோபாயம், அதாவது வேற ஒரு சாத்தியோபாயமாக சொல்லக்கிடுகிற பக்தியோகத்தெல்லாம் நாம பண்றதுக்கு தகுதி இல்லாதமையும், அதனால வரக்கூடிய நம்மளுடைய ஒரு சோகம், நமக்கே வரக்கூடியதான ஒரு சிரமங்கள், ஐயோ இது பண்ண முடியாத இருந்துருக்கேன்னு சொல்ற ஒரு எண்ணம், அந்த சோகம் எல்லாம் போகும்படியான ஒரு நிலை ஏற்படுறது. மாமேகம் சரணம் ரஜா அந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி மாசுச்சகான்னு பெருமாளே அதுக்கு கேரண்டியா சொல்லியிருக்கிறபடினால, ஆகையால இதனால என்ன ஆயிடுச்சுன்னா சேஷவருத்தி ரெண்டு பஞ்சம் சின்னங்க சேஷவருத்தி பரனாக ஆறுது என்று சொல்ற. சர்வசேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு நாம எப்பவும் சேஷவருத்தி பண்ணணும், அதை பெருமையோடு சந்தோஷத்தோடு சேஷவருத்தி பண்ணணும் என்பது வரைக்கும் இந்த ரகசியத்தினுடைய அனுசந்தானத்தினால ஏற்படக்கூடிய பலன். இப்ப சாஸ்திரத்தினுடைய பலத்தை சொல்லி சொல்ற. ஜீவன் என் அமுதன தோன்றி தன்னை எல்லை என்ன பண்ணும் விஷயங்களையும் அந்தமில் பேரின்பத்தின் அணுவுக்கு பற்றாத ஆத்மானுபவ ரசத்தையும் அனாதரித்து அபரிமிதமான அமிர்தசாகரத்தை அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலே உபாயஸ்மீகார திசையிலே உபஜீவித்த நாராயண ரசாயனத்தாலே ஜராமரணாதி வியாதிகள் தீர்ந்து அனந்தமான ஆறாவது கடலிலே அனுபவியாத அம்சம் இல்லாதபடி அகஸ்தியவத் அனுபவித்து அந்யோன்யம் போக்தவிய அந்யோன்யம் போக்தவியரான இருவரும் நிற்கிற நிலையை கண்டு சூரிகளோடு ஒக்க கைங்கரியைக ரதியாம். இது பிரமாண பிரமேய சங்கிரகம். சாஸ்திரம்னு சொன்ன அதுல பிரமாணம் பிரமேயம் என்று இரண்டு அம்சம் உள்ளது. பிரமாணம் என்பது எதற்கொண்டு சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயத்தை அறிகிறோமோ அது பிரமாணம். பிரமேயம் அந்த பிரமாணத்தினால அறியப்படுவது பிரமேயம். இப்படி பிரமாணம் பிரமேயம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அம்சங்கள், இதுதான் சாஸ்திர சங்கிரகம், இதுதான் சாஸ்திரத்தை சொல்றது. சில இடங்கள்ல பிரமாணாத்தியாயம் பிரமேயாத்தியாயம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிரமாணங்கள்ல சொல்லச்சு பிரத்யக்ஷ பிரமாணம்,
அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிறது, சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறது. இது மூணு பிரமாணங்கள். ஏற்கனவே இந்த பிரமாணங்கள்னால அறியக்கூடிய விஷயம் ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பரமாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு உண்டான உபாயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த உபாயத்தை நமக்கு தகுதியான உபாயத்தை அனுஷ்டிச்சு அதன் மூலமாக பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அனுபவிக்கிறோம் என்றதெல்லாம் பிரமாணம் மூலமாக நாம் அறியக்கூடிய விஷயம். இந்நமுது என தோன்றி ஓரைவர் யாவரையும் மயக்க நீ வைத்த முன்ன மாயமெல்லாம் முழுவே அறிந்து என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏத்தி கைதொழவே அருள் எனக்கு என்னம்மா என் கண்ணா இமயோருதம் குலமுதலே. பிரம்மாண்டத்துல ஒரு அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ற நம்மாழ்வார். அம்மா உண்டு தானே கேட்க முடியும், அம்மா எனக்கு நீ இது பண்ணி கொடு, எனக்கு இது பட்சணம் பண்ணி கொடு, இது வாங்கி கொடுன்னு எல்லாம் ஒரு சௌலபியத்தோட உரிமையோட கேட்கறதுன்றது அம்மா உண்டு தான் பண்ண முடியும். ஆகையால என் அம்மா என்று சொன்னார். சரி, அதுக்கப்புறமா என் கண்ணா என்று சொல்ற. இந்த கண்ணான்னு சொல்றதுக்கு என்னன்னா ரெண்டு அர்த்தம் இதுல. அம்மாவுக்கு சுவாபாவிகம் வாத்சல்யம் இருக்கிறது. குழந்தையினிடத்துல பரிவோட குழந்தை கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசையோட இருக்கிறதுன்றது அம்மாவனுடைய சுவாவம். சில சமயங்கள்ல அந்த மாதிரி எண்ணம் இல்லாத கூட போயிடும். இந்த குழந்தைக்கு எதனா வந்துருமோன்னு கூட சில பயத்தினால கூட சில சமயம் பண்ணாத போயிடுவார். ஆகையால அம்மாவை விட்டுட்டார். அம்மாவுக்கு உண்டான தன்மையோட இருந்தாலும் கூட இன்னும் ஒரு விசேஷமும் வேணும்னு ஆசைப்படுறேன். அவர் என் கண்ணான்னு கேட்கிறேன். கண்ணான்னா என்னிடத்துல வாத்சல்யமோடத்தோட இருக்கிறவருன்னு அர்த்தம். என்னிடத்துல இருக்கக்கூடிய குற்றத்தை பார்க்காமல் அனுகிரகம் பண்றதுதான் அந்த கண்ணன்னு சொல்ல. அதாவது பிரீத்தியோடு இருந்துட்டு இருக்கிறவா, யாரெல்லாம் தமக்கு பிரீத்தாளா இருந்துட்டு இருக்காளோ, தன்னிடத்துல பிரீத்தி வச்சிருக்காளோ, தாம் யாரிடத்துல பிரீத்தி வச்சிருக்காளோ, அவ விஷயத்துல தோஷத்தையே பார்க்க மாட்டாளாம். ஆகையால அம்மாவா இருந்தாலும் கூட நாம் பண்ணது தப்புன்னு சொல்லி என்னிடத்துல பிரீத்தி இல்லாத போயிடுச்சோன்னாக்கா, முகம் கூடாமல் போயிட்டாக்கா என்ன பண்றதுன்னு, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே ஏற்படாது. அதுக்காக கண்ணான்னு சொல்லி சொல்றாரு. சரி, வாஸ்தவம் மாதிரி வாத்சல்யமும் இருந்துட்டு இருக்கு, சௌஹார்த்தமும் நம்மளிடத்துல இருந்துட்டு இருக்கு, பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் இருந்தா மாத்திரம் போருமா? நாம எது நினைக்கணுமோ, எது நினைக்கிறோமோ, எது ஆசைப்படுறோமோ, ஆசைப்படுற வஸ்துவை நாம பெறுவதற்கு இது ரெண்டும் போருமா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்காக தான் சொல்ற இமயோருதம் குணமுதலே என்று சொல்ற. நித்தியசூரிகளுக்கெல்லாம் நிர்வாகக்கனாக இருந்துருக்காரு அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லி சொல்ற. ஏன்னா அவரால் சாத்தியமாகாதது முடியாதது எதுவுமே இல்லை. அவர் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுப்பேரவர். அவருக்கும் விசேஷமான குணம் நம்மளிடத்துல ஒரு மாத்திரு வாத்சல்யம் அவருக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்படிப்பட்ட நம்மளுடைய ஔபாதிகமான அம்மாவை கேட்டமானாக்க அவளால என்ன முடியுமோ அதை தான் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர அதுக்கு மேல பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அவளுடைய பரிமித சக்தி தான் நான் பண்ண முடியாத போறதுக்காக காரணம். அதாவது எண்ணம் இல்லைன்றது இல்லை, ஆனா பெருமாள் இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி, அளவிடமான சக்தி, நாம எதை பிரார்த்திச்சாலும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியன்றது அவருக்கு இருக்கு. ஆகையால மோட்சாந்தமாக இருந்திருக்கக்கூடிய எந்த வஸ்துவை பிரார்த்திச்சாலும் பெருமாள் சித்தமாக இருந்திருக்கே கொடுக்கறதுக்கு அந்த எண்ணத்தோடய இருந்திருக்கே. இப்படிப்பட்ட பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்ற, நீ அனுகிரகம் பண்ணுன்னு. என்ன வேணும்னு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றேன்னு கேட்டான். அமுதன தோன்றி ஓரைவரையும் மயக்க
நீ வைத்த முன்னமய முன்னமாயமெல்லாம் முழுவேரறிந்து என் நமுதன தோன்றி நாம் அனுபவிக்கச்சே இத காட்டிலும் உத்தமமான போக்கியமான வஸ்து வேற எதுவுமே இல்லைன்னு தோணும்படியான ஒரு அனுபவம். அந்த அனுபவம் இந்த லோகத்துல ஏற்படுறது நமக்கு. இதுக்காக தான் நான் ஏங்குறேன் ஏங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு நம்போம். என்ன ஐகமான பதார்த்தங்களுடைய அனுபவம், அந்த அனுபவத்தை என் அமுதன தோன்றின்னு சொல்லி சொல்ற. தோன்றின்னு தோன்றி தோற்றி என்று சொல்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, இங்க வஸ்துதக அமிர்தம் இல்ல, இது அமிர்தமாக தோன்றது என்று சொல்றேன். அமிர்தம் இல்லாத தோன்றுவதுன்னு தோன்றுவது என்பது இல்லாதத அதுல இருக்கிறதாக ஏறிட்டுக் கொள்வதுதான் தோன்றுதல் என்று சொல்றது. இப்ப பாருங்க, ஒரு கீழே ஒரு ஈயத்தால ஆன ஒரு பாத்திரம் இருக்கு, அதை பார்க்கச்சு வெள்ளின்னு தோன்றதுன்னு சொல்றோம். இது இதுல பல விஷயங்கள் இருக்கு. பிராதிபாசிகம்னு சொல்லி சொல்லுவார், பிராதிபாசிகம்னு சொல்லுவார், இல்லாதத இருக்கிறதா தோன்றது. இப்படி இதுல வஸ்துத ஒரு போக்கியத்துவன்றது இல்லை, ஆனாலும் கூட இது அமிர்தம் என்று தோன்றது. இப்படி தோற்றி இது தோன்றது இவனுக்கு, தோற்ற பண்றது ஈஸ்வரர். ஓரைவரை அவரையும் மயக்க, யார் பிரம்மலோகத்துல இருக்கிற பிரம்மாதிகள்லேருந்து பிரம்மாதியிலேருந்து ஆரம்பிச்சு கீட்ட பரியந்தம் புழு பூச்சி வரைக்கும் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சேத்தன்கள் எல்லாம் அததனுடைய இந்திரியங்களால அனுபவிக்கக்கூடிய விஷயங்களே பரமபோக்கியம் என்று நினைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மயக்கும்படியாக ஒரு நிலை அதை தோன்றி ஓரை இவரையா வரையும் மயக்க. ஒரு அஞ்சு பேர், ஒத்த ரெண்டு பேர் இல்ல, அஞ்சு பேர் நம்மள மயக்கிறார். யாவரையும் மயக்கன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரம்ம பதவியை என்னத்துக்கோசரம் வாங்கிக்கிறார் அவர். அதை காட்டிலும் சாதாரணமா இருந்து பெருமாளிடத்திலேயே எத்தனையோ தபஸ் பண்ணிதான் பிரம்ம பதவி வந்திருக்கு. இப்படி இந்த பிரம்ம பதவி வேணும்னு ஆசைப்படுறத காட்டிலும் அபரிமிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய மோட்சத்தையே ஆசிரியங்களா மூலியம், மோட்சமே வேணும், அங்கேயே இருந்து பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணலாமேன்னு அவருக்கு அந்த பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணச்சேயே அந்த எண்ணம் வராத, எனக்கு பிரம்ம பதவி கொடுன்னு பிரார்த்தனை பண்ற அப்பவே தெரிஞ்சுக்கிறோம் அவரும் மயங்கி போயிட்டேன்னு அர்த்தம். எதனால மயங்கிட்டே, பெருமாளுடைய ஒரு செயல். அப்படி மயங்கிறதும் பெருமாளுடைய ஒரு செயல். இப்ப அப்படி மயக்கம் என்ன, பிரம்மலோகத்தினுடைய அனுபவம் இருக்க, பிரம்மலோகத்துல இருக்கிற அனுபவம் இருக்க, அதுதான் உத்கிருஷ்டமான அனுபவம்னு ஒரு தோற்றம் அவருக்கு ஏற்படுறது. ஆகையால அது போகணும்னு ஆசைப்படுறேன். நம்மளாம் கிராமத்துல இருக்கிறவெல்லாம் நகரத்துல இருந்தா ரொம்ப எல்லாரும் சௌக்கியமா இருக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இது ஒரு தோற்றம் தான், நகரத்துல இருக்கிறவளுக்கு தான் தெரியும். அந்த 10x10 சொல்ற மாதிரி அந்த உள்ள விட்டு வெளில வராத உட்காந்துட்டு இருக்காள், இது போய் ஒரு பெரிய சுகமா ஸ்வேச்சையா தான் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்றதை விட்டுட்டு அந்த சஞ்சாரம் எதுவும் இல்லாத இருந்துட்டு இருக்கிறது இது ஒரு சுகமான்றது அப்புறம் அப்புறம் தான் தீர்மானம் பண்ணும். நகரத்துல இருக்கவா மகாநகரத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவா, மகாநகரத்துல இருந்துட்டு இருக்கவா இந்த தேசத்தையே விட்டு இன்னும் வேற தேசத்துல விதேசத்துல வர அனுபவத்துல வரணும்னு ஆசைப்படுறா. இந்த அனுபவம் எல்லாமே தோற்றம் தான், எதுவுமே சத்தியமான விஷயம் இல்லை. அதே மாதிரிதான் இந்த லோகத்தை காட்டுல இந்திரலோகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறது, இந்திரலோகத்துல இருந்து பிரம்மலோகத்துல இருக்கிறது ஆசைப்படுறது எல்லாமே சப்தாதி விஷயங்கள்ல ஓரைவர் யாவரையும் மயக்க சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து, இந்த ஐந்து யாவரையும் மயக்க நீ வைத்த முன்ன மாயம் எல்லாம். நீ வச்சது என்னது அப்படின்னா முழுவேர் அறிந்து பிரகிருதி சம்பந்தம் மாயமெல்லாம் முழுவேர் அறிந்து, மாயத்தை எல்லாம் முழுவேர் அறிந்துன்னா இந்த மாயா சப்தம்ன்றது பிரகிருத்தியே சொல்றோம், சத்வரஜ ஸ்தமமயமான பிரகிருதி. அந்த பிரகிருத்தியோட கூட
சேத்தனன்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கு சம்பந்தம் ஏற்படச்சேதான் இப்படிப்பட்ட சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபாடு வருது. அதுவே அமிர்தத்வேன அமிர்தம் என்கிற நிலையில ஒரு எண்ணம் ஏற்படுறது. இதுதான் மாய மயக்கு. முன்ன மாயமெல்லாம் முழுவேர் அறிந்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தை முழுசா களைஞ்சி நீ எனக்கு அனுகிரகம் பண்ணோம்னு அர்த்தம். என்னை உன் சின்னமும் திருமூர்த்தியும் சிந்தித்து ஏற்றி கைதொழவே அருள். என்னை உன் சங்கச்சக்கராதி சின்னங்களையும் திருமூர்த்தியும் எப்பொழுதும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கின்ற திவ்யமங்கள விக்கிரகத்தையும் திருமேனியையும் சிந்தித்தையே தீ கைதொழவே அருள். எனக்கு இது சிந்தை பண்ணணும். அதோடு மாத்திரம் இல்ல, ஏத்தி கைதொழவே அருள் எனக்கு உம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நான் கையால கை கூப்பி உமக்கு பிரணாமங்கள் எல்லாம் பண்ணணும். இதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். இதனால ஒரு விஷயம் ஏற்படுறது என்னன்னா, இந்த லோகத்துல நாம இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகம் என்று தோன்றுபவை எல்லாம் பரம சுகம் அல்ல. அதோட அது மொத்தம் தோன்றுபவை தான், ஆபாசம் தான். ஆபாசம்னாக்க அந்த சப்தத்தினுடைய அர்த்தம் இல்லாதத இருக்கிறதாக நினைக்கிறது இருக்க, அதுதான் ஆபாசம்ன்றது சொல்றோம். உண்மையில சுகம் இல்லாதத சுகமாக நினைக்கிறது ஆபாசம்ன்ற சப்தத்தினுடைய அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆபாச நிலையை இன் அமுதன தோன்றி தன்னை இல்லை என பண்ணும் விஷயங்களும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடும், கடைசியில நம்மளுடைய இருப்புக்கே ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்திடும். நம்மளுடைய இருப்புக்கே பாதகம்னா, பெருமாள் இந்த கரண கலையபுரங்களை நமக்கு கொடுத்துருக்கு, சிருஷ்டி பண்ணிருக்கு. இப்படி சிருஷ்டி பண்ணி பெருமாளுடைய சிருஷ்டியில அவர் கொடுத்த கரண கலையபுரங்களை கொண்டு அவருக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு புருஷார்த்தம். அத்தை விட்டுட்டு அவர் கொடுத்த கரண கலையபுரங்களை கொண்டு இந்த சப்தாதி சுகங்களை அனுபவிக்கிறதுன்றது இருக்க, இது நம்மளுடைய இருப்பையே இல்லாததாக பண்ணிவிடும் என்று சொல்றேன். இல்லை என்ன பண்ணும் விஷயங்களையும் அந்தமில் பேரின்பத்தின் அணுவுக்கு பற்றாத ஆத்மானுபவ ரசத்தையும் அனாதரித்து, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஐகமான பலனை விரும்பல, அதுல இருந்து ஒரு வைராக்கியம் வந்துடுது. இப்படிப்பட்ட வைராக்கியம் வந்த பிற்பாடு கைவல்யம் ஆத்மானுபவம் பண்ணலாமல்லையோ. இது ஐகமான லோகத்துல இருந்திருக்கிற இந்த சுகத்தை நாம ஆசைப்படல, ஆத்மானுபவத்தை தானே ஆசைப்படுறோம் என்று சொன்னோம்னா, அந்த ஆத்மானுபவம்ன்றது பரமாத்மானுபவத்தினுடைய ஒரு அமிர்தம். அது பரமாத்மானுபவம்ன்றது அமிர்தபானம் பண்ற மாதிரி, அந்த அமிர்தத்தினுடைய ஒரு திவலைக்கு கூட ஈடாக ஆகாது அந்த கைவல்ய அனுபவம்ன்றது. அந்தமல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடுயரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகோர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே. இது சூழ்வேசம் பணிவுகள் பாசுரத்துல அந்த தசகத்துல கடைசி பாசுரம் இது. சூழ்வேசம் பணிவுகள் தோரியம் முழக்கின ஆழ்கடல் அழுகரை கையெடுத்தாடின என்றெல்லாம் இங்கேந்து முக்தாத்மாக்கள் சிவைகுண்டத்துக்கு போகச்சே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. எப்படியெல்லாம் சிவைகுண்டத்துல நம்மளை வரவேற்கிறார்கள், சதம் மாலாகத்தாக சதம் பணஹத்தாகனு சொல்லி நம்மளை எல்லாம் சதம் சோர்ணஹத்தாக சதம் வஸ்திரஹத்தாகனு 500 திவ்யாப்சரத்துக்கள் நம்மளை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். ஏற்கனவே அங்கிருக்கிற முக்தர்கள் நித்தியசூரிகள்லாம் நம்மளை எதிர்கொண்டு அழைத்து ஐயோ நீங்களும் வந்திருக்கீங்களேன்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்க, நம்மளுடைய சுகத்தை பங்கு போடுறதுக்கு நீயும் வந்துட்டையான்னு ஒரு நம்மளிடத்துல ஒரு வெறுப்பை காண்பிக்காமல் இப்பேற்பட்ட எத்தனை பேர் இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சுகம், அந்த சுகத்தை வந்து தெவிட்டாத இன்பம் கொடுக்கக்கூடிய சுகம்,
அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தரும் வந்திருக்கிறேன்னு எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரு இடம் இது. அந்த மில் பேரின்பத்தின் எப்பவுமே இவன் நல்லவன் கெட்டவன் சொல்றதோ சுகம் துக்கம்னு சொல்றதோ இதெல்லாம் கம்பேரிட்டிவ். இன்னொன்னோட சேர்த்து இன்னொன்னோட சொத்து சொன்னாதான் அது சுகானுபவத்துன்னு சுகத்துக்கு சொல்றது. வாதல்ல வெயில்ல படுத்துட்டு இருக்கோம், விசிறி கூட இல்லாத ஒருத்தர் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு ஒருத்தர் விசிறி கொண்டு வந்து கொடுத்தாள்னாக்கா அதை விசிறிண்டாக்கா ஒரு சுகம் ஏற்படுறது. அதை காட்டிலும் இன்னொருத்தர் ஃபேன் வச்சாங்கனாக்கா அந்த விசிறிக்காதையே அந்த காத்து வருது, தத்ரயுக்தமான ஒரு சுகம் வருது. அப்ப விசிறிக்கிற சுகத்தை காட்டிலும் ஃபேன் வச்சிருந்தா வர சுகம் இன்னும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அந்த ஏசியை போட்டுருந்தாங்கனாக்கா அதனால இன்னும் சுகம் ஏற்படுறது. இப்படி அந்த சுகத்தினுடைய தாரதமியம்ன்றது அடுத்ததுனுடைய இதுக்கு மேல்பட்ட சுகானுபவம் பண்ணச்சேதான் அதுக்கு கீழ் சுகம் இருந்துருக்க இது சுகமே இல்லை என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி வரச்சே பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம அனுபவிக்காத வரைக்கும் மீதி விஷய சுகங்கள்லாம் அவையே சுகங்களாக ஒரு தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது. அப்ப அந்த பரிபூர்ண சுகத்தினுடைய ஒரு திவலைக்கு சமமாக கைவல்யமே ஆகாதுன்னு சொல்லிட்டே இருந்தாக்க ஐகிகமான பலன்கள்லாம் ஐகிகமா இந்த லோகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய சுகங்களை அதுகளோட அந்த பரம சுகத்தோட கூட கம்பேர் பண்ணவே முடியாது, ஒத்தே பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனால் தரித்து அபரிமிதமான அமிர்த சாகரத்தை அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலே. இதெல்லாம் காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம், கேட்கறதுனால நமக்கு எல்லாம் தெரியுது. நமக்கு வரக்கூடிய சுகத்துல அபரிமிதமான சுகம்ன்றது தேவிகுண்டத்துலதான் ஏற்படுறது, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. அந்த அபரிமிதமான சுகம் முழுக்க இங்கேயே அனுபவிக்க முடியுமா நம்மளால, இதுதான் ஒரு கேள்வி. இப்ப இதை தெரிஞ்சின்றோம், தெரிஞ்சின்ற பிற்பாடு எனக்கு வேற எதுலையும் ஆசை இல்லை, இதுவேதான் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைச்சா கூட நம்மளால முடியறதான்றது பார்க்கணும். இது சாத்தியமே இல்லை. இந்த சரீரத்தோட இருந்துட்டு கர்மகத்தமான சரீரத்தோட இருந்துட்டு அபரிமிதமான சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. அப்ப இந்த கர்மவசியானாக இருந்துட்டு இருக்கிறவா நாம இந்த சமயத்துல அனுபவிக்கிறதுன்றது எப்படி வரும் என்று கேட்டா, ஒரு அல்லைத்தண்டை பிடித்து என்ன சொல்ற, அனாதரித்து அபரிமிதமான அமிர்த சாகரத்தை அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலே. அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலேன்றது. அள்ளித்தண்டு உறிஞ்சுவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. இப்பெல்லாம் சொல்றாள் ஸ்ட்ரான்னு சொல்றாள் அந்த வஸ்து அது. அந்த காலத்துல அந்த அள்ளித்தண்டுல ஒரு ரந்திரம் இருக்கும், அந்த ஓட்ட வழியாக நாம வாயால உறிஞ்சிடுமோனாக்கா அந்த வஸ்துவை சாப்பிடலாம். இப்போ சொம்பு நிறைய பாத்திரம் பால்ல பால் இருக்குன்னாக்கா அப்படியே மொத்தத்தையும் வாய் திறந்து அப்படியே கொட்டிட முடியுமா? நான் முடியாது இல்ல, ஒரு தாரையா குத்தி குத்தி தானே நாம சாப்பிட முடியாது. அந்த மாதிரி இங்க இருக்கட்டு இந்த, ஏன்னா நம்மளுடைய வாய் அவ்வளவுதான் பிடிக்கிறது. இங்க இருக்கிற வரைக்கும் பரிமித ரசானுபவம் தான் நம்மளால முடியும். அந்த ரசானுபவத்தை பெரிய பரிபூர்ண பிரம்மானுபவமே இருந்தால் கூட அந்த பிரம்மானுபவத்தையும் அள்ளித்தண்டால உறிஞ்சி சாப்பிடுற மாதிரி, அதுல சாப்பிடுற மாதிரிதான் இங்க இருக்கட்டே அனுபவிப்போம்ன்றது அர்த்தம். அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலே என்று சொல்றேன். இதுல என்ன ஒரு விஷயம்னா, எந்த மாதிரி சன்னிவேசத்துல உறிஞ்சி சாப்பிடுவோன்றத பாருங்களேன். இது எல்லா சமயத்திலயும் இந்த காலத்துல எச்சம் பண்ணி சாப்பிடுறதுன்றது சகஜமா போயிடுச்சு. அது ரொம்ப நாம எல்லாரும் மனசுக்கு வருந்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த தூக்கி சாப்பிடுறதுன்றதே இல்லாத போயிடுச்சு. எதை பார்த்தாலும் பால் சாப்பிட்டா கூட அதை கூட எச்சம் பண்ணி சாப்பிடுறது, தீர்த்தம் சாப்பிட்டா கூட எச்சம் பண்ணி சாப்பிடுறதுன்றதே வழக்கமா போயிடுச்சு. இன்னும் கேட்டா
அந்த பாத்திரங்களே அப்படிதான் இருக்கும், மொட்டை மொட்டையா தம்பள விளிம்பே இல்லாத ஒரு பாத்திரங்கள். அதுல இருந்து தீர்த்தத்தெல்லாம் சாப்பிடறதா இருந்தா தாரையா கொத்தி சாப்பிட முடியாது, அதை ஏற்ற பண்ணிதான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு நிலை இன்னைய தினத்துல வந்துடுச்சு. ஆனா எச்சை பண்ணி சாப்பிடுறது ஸ்தித்தின்றது நமக்கு எப்ப வரும்ன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். சின்ன குழந்தையா இருக்கச்சே அதுகளுக்கு தாரையா குத்தினாக்கா இந்த தாரைய எவ்வளவு நம்மளால உறிஞ்ச முடியும், நம்மளால எவ்வளவு தூரம் இந்த தாரையினால முழுங்க முடியும்ன்றது அதுக்கு தெரியாது. அததுக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி விசேஷத்தை கொண்டு அது அந்த உறிஞ்சி சாப்பிடுறதுன்றது பண்றது. ரொம்ப முடியாதவாளா இருக்காள அவளுக்கு அந்த ஸ்திதி வருது. எப்படியானா ஒண்ணு சாட்டா போறோம்னு அவளுடைய முழுங்கிற ஒரு ஸ்திதி எப்படி இருக்குன்றது அந்த தீர்த்தம் புத்திரவாளுக்கு தெரியாது. ஆகையால அவ வாயில வச்சு கொடுத்தா கூட அவ உறிஞ்சி எவ்வளவு முடியறதோ முறிஞ்சி சாப்பிடுதுன்றது. இது ரெண்டு பேருக்கு தான் இது இந்த மாதிரி உறிஞ்சி சாப்பிடுறதுன்றதுக்கு ஒரு சாஸ்திரத்துல அனுமதி இருந்துருக்கு. மீதி சமயத்தெல்லாம் இது தாரையா குத்தி தான் அந்த தீர்த்தத்தை சாப்பிடணும். இப்ப நமக்கு என்ன ஏற்பட்டிருக்குன்னாக்க இந்த சம்சாரம் ஆகிற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. இந்த நோயை தீர்ப்பதற்கு இனிய மருந்தாக இருக்கிறவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். இப்ப அந்த மருந்தை நாம சாட்டமானாக்க இனிமே நமக்கு ஜரா மரணாதிகள்லாம் வரவே வராது, இனிமே முதுமை வராது, மரணம் வராது, பசி வராது, தாகம் வராது, இப்படிப்பட்ட நோய்கள் மொத்தம் கழிஞ்சு போயிடும். இப்போ இதெல்லாம் எப்ப வரப்போறது? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சேதான் வரும், போனாதான். அதாவது அபகத பாப்மா விஜரோ விமிருத்தியு விசோகா விஜிகித்தா அபிபகா சத்தியசங்கல்பா எல்லாம் வந்து சர்வஜா சத்தியசங்கல்பான்னு இந்த எட்டு குணங்களும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் வரும். இந்த சரீரத்தோடு இருந்திருக்கச்சே இது வரவே வராது. அப்ப அங்க போயிடுமானா பரிபூர்ண பிரம்மானுபவம் வரப்படும்போது இங்க இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு நல்ல சத்துக்களாக இருந்து சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால சத்விஷயங்களை கேட்கும்படியான ஒரு பாக்கியமும் ஏற்பட்டதுன்னாக்க இப்பவும் பகவத் அனுபவம்ன்றது ஒரு அமிர்த சாகரம் மாதிரி தான் இருந்துருக்கு. அந்த அமிர்த சாகரம் மாதிரி இருந்துருக்கிற பகவத் அனுபவத்தை அப்படியே மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட முடியாது, பருக முடியாது. அள்ளித்தண்டாலே பருகுமா போலே அவளால முடிஞ்சதை எப்படி உறிஞ்சி சாப்பிடுவாளோ அந்த மாதிரி சொல்றதுன்னு அர்த்தம். அபரிமிதமான அமிர்த சாகரத்தை அள்ளித்தண்டாலே பரிமிதமாக அனுபவிக்குமா போலே உபாய ஸ்வீகார திசையிலே உபஜீவித்த நாராயண ரசாயனத்தாலே அற்புதமான வார்த்தைகள். ரசாயனம் என்று சொன்ன மருந்துன்னு அர்த்தம். ரசாயனம்ன்றதுக்கு உபாய ஸ்வீகார திசையிலே உபஜீவித்த உபாய ஸ்வீகாரம். நமக்கு உபாயம் என்ன? பெருமாளை அடைவதற்கு ஒரே ஒரு உபாயம் சரணாகதி ஒண்ணுதான். அந்த சரணாகதி ரூபமான உபாயத்தை அங்கீகரித்து உபஜீவித்த நாராயண ரசாயனத்தாலே நாராயணன் ஆகிற ஒரு ரசாயனம் மருந்து, அந்த மருந்தை கொண்டு என்று அர்த்தம். நமக்கு இருக்கிற வியாதிக்கு தானே மருந்து வரணும். என்ன வியாதி? அதுக்கு இது மருந்துன்னு கேட்டா சம்சாரமாகிற ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு மருந்தாக இருக்கின்றது. நாராயண ரசாயனத்தாலே ஜராமரணாதி வியாதிகள் தீர்ந்து. இப்ப சொன்ன விஷயம்தான் இந்த ஜராமரணாதி வியாதிகள் போகும். பசி பிணி மூப்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய வியாதிகள் போகும். இது சம்சாரம் இருக்கிற வரைக்கும் தானே போகும். அதாவது சம்சாரம் இருக்கிற வரைக்கும் இங்கே அனுபவிச்சுட்டுதான் ஆகணும். சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி ஏற்படுறதுன்றது இந்த சரீரம் போனாதான் ஏற்படும். முழு நிவர்த்தி முழுசா பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது ஏற்படும். அது வரை இருக்கலாம் இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் பெரிய அமிர்த சாகரமாக இருந்திருக்கிற எம்பெருமானை திரியப்பதியான புருஷோத்தமனை அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப உறிஞ்சி சாப்பிடுற ஒரு சன்னிவேசம் ஏற்படுறது, அனுபவிக்கிறது. ஒரு டம்ளர் நிறைய தீர்த்தம் இருக்கு, பெரியவாளா இருந்து தீர்த்தம் சாப்பிடுறதானா கிடக்கிடக்கிடான்னு ஒரு நிமிஷம் சாப்பிட்டுறா. இன்னொரு சின்ன குழந்தையா இருந்துன்னாக்கா சத்தனாய் சாப்பிடும், அப்புறமா சத்த வேடிக்கை பார்க்கும்,
மறுபடியும் சாப்பிடும், மறுபடியும் வேடிக்கை பார்க்கும், இப்படி எல்லாம் பொண்ணு வந்து நம்மளுடைய ஸ்திதியும் வசதகம் இப்படிதான் இருந்துருக்கு. ஒரு குழந்த மாதிரிதான் இருந்துருக்கோம். நாம அப்பப்போ பகவத் அனுபவம் ஏற்படணும்னு ஆசையா இருந்துருக்கு. அதுக்காக ஒரு இளநீர் போட்டிருக்கு. இளநீர்ல ஒரு இந்த உறிஞ்சி சாப்பிடுற வஸ்துவையும் போட்டிருக்கு. கொஞ்ச நாய் உறிஞ்சி சாப்பிடுறோம், சாப்பிட்ட உடனே என்ன சொல்றோம், அதுக்குள்ளேயும் நம்ம புத்தி கொஞ்சம் மாறி போறது, சரி வேற எதுலயோ பிரவர்த்தி ஏற்படுறது, மறந்து இருந்தாலும் கூட இந்த பகவத் விஷயம் போக்கியமா தான் இருக்கு என்று சொல்லி மறுபடியும் அந்த வஸ்துவை மறுபடியும் கொஞ்சம் உறிஞ்சி சாப்பிடுறோம். இது சின்ன பசங்க பண்ற மாதிரி நாம பண்றோம். ஒரு மூச்சா ஒன்னும் சாப்பிடறது இல்லை நாம. ஆனா இங்க இருக்கிறவர்கெல்லாம் இப்படிதான் இருக்க முடியும். வெளியில போனாதான் இந்த சரீரத்தை விட்டு போனாதான் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது பண்ண முடியும் என்று சொல்றேன். அனந்தமான ஆறாவமுத கடலிலே அனுபவியாத அம்சம் இல்லாதபடி அகத்தியவதே அனுபவித்து, அனந்தமாக இருந்திருக்கிறது ஆறாவமுதம் கடலிலே எவ்வளவு நாள் அனுபவித்தாலும் கூட அந்த அனுபவம் தித்தவிட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடிய அனுபவம் அபரியாப்தாமிருதன் என்று திருக்குடந்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம் அமிர்தன், பர்யாப்தாமிருதன், அபரியாப்தாமிருதன் என்று பார்க்கணும். அந்த எம்பெருமானே அமிர்தமாக இருந்திருக்கு. எம்பெருமான் அமிர்தமாக இருந்திருந்தா கூட சரி, பர்யாப்தமான அமிர்தமான கொஞ்ச நாள் சாத்து அதை அனுபவிச்ச பிற்பாடு தகட்டுறது போரும்னு தோன்றது, அப்படிப்பட்ட அமிர்தம் இல்லை அபரியாப்தாமிருதம். எத்தனை நாள் சேவிச்சாலும் எவ்வளவு நாள் சேவிச்சாலும் தகட்டாத இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான். ஆகையால அனுபவிப்பதற்கு அனுபவ ஆறாவம் அனந்தமான ஆறாவமுத கடல், இது அனந்தமாக இருந்திருக்கிற ஆறாவமுத கடல். இப்ப இங்க இருக்கச்சே அனந்தமாக தான் ஆனா ஆறாவமுதன் எழுந்துரல் இருக்க அனுபவிப்பதற்கு. ஆனா நம்மளுடைய ஏகதேசம் நம்மளுடைய ஞானத்தினால அவர் ஏகதேசம்தான் அறிய அனுபவிக்க முடியறது, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனா சீவிக்குண்டத்துக்கு போயிட்டோம்னாக்க அந்த அமிர்தத்துல ஒரு அம்சம் கூட, அந்த சமுத்திரத்துல ஒரு அம்சம் கூட விடாதபடி முழுசா அனுபவிக்கும்படியாக இருந்திருக்கு. அகத்தியவதே அனுபவித்துன்னு சொல்லி சொல்றேன். அகத்தியவதே அனுபவித்துன்னு சொல்றச்சு அகத்தியர் சமுத்திரத்தை மொத்தத்தையும் ஆச்சமனம் பண்ணிட்டேருன்னு அர்த்தம். அவர் மொத்தத்தையும் எடுத்துட்டேன். இதுல ஒரு விருத்தாந்தம். இந்திரன் என்ன பண்ணா வஜ்ராயுதத்தினால விருத்ராசனை கொன்ன பிற்பாடு தேவதைகள்லாம் இந்த காலேயாள்னு சில அசுரர்கள் அவளெல்லாம் கொண்டு கூச்சாளாம். இந்த அசுராள் மொத்த பேரும் சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சின்றாளாம். இப்ப நாள்தோறும் ராத்திரியில வெளியில வர வேண்டியது, வெளியில வந்து இங்க வசிஷ்டர் சிவனர் பரத்வாஜர் இப்படி போன்ற மகர்ஷிகள்லாம் இருந்துருக்காள். அவளுடைய ஆசிரமத்துல வந்து அவளை வந்து அவளை ஹிம்சை பண்ணிட்டு கொண்டு கூச்சி இந்த மாதிரி பண்ணிருந்தா, இதனால பயந்துண்டு பிராமணெல்லாம் யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ண முடியாத ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிற ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டது. இத பார்த்த இப்ப இவாள்லாம் யாகயஜ்ஞம் பண்ணலைன்னா தேவதைகள்லாம் பட்னியா போயிட்டா, இப்படி ஒரு சன்னிவேசம் ஏற்படுச்சு. இந்திரன் என்ன பண்ணார்னா பெருமாள் சொல்லி பிரார்த்திச்சாராம். பெருமாளும் என்ன பண்ணாரா, நீங்க வந்து அந்த சமுத்திர விரத்ரவதத்தினால பயந்துண்டு அசுரெல்லாம் வந்து பகல்ல சமுத்திரத்துல போய் ஒளிஞ்சுட்டான், ராத்திரி ஏழுல வரைச்சே வெளியில வந்துடுறா. இப்ப என்ன பண்ணும், பகல்லையும் சமுத்திர ஜலம் இல்லாத பண்ணணும், அதுக்கு எதனா வழி உண்டா என்னன்னு பாருன்னு சொல்லி சொன்னான். சரி அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தான். எல்லாம் அகஸ்தியர் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணானாம். அகஸ்தியர் பார்த்து இந்த மாதிரி எங்களுக்கும் ஹவிஸ் இல்லை, நீங்கள்லாம் யாகயஜ்ஞாதிகள் பண்ணாத போயிட்டேன்னா எங்களுக்கும் ஹவிஸ் இல்லாத போயிடுறதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவர் அகஸ்தியர் இவாளுக்கு அனுகிரகம் பண்ற, விந்திய மலைய ஒரு நிலைக்கு மேல உயராதபடி பண்ணினதும் அகஸ்தியர் தான். சமுத்திர ஜலத்தை இந்த லோகத்தாருடைய ஒரு பிரீதி விசேஷத்துக்காக அவளுடைய லோகக்ஷேமார்த்தம் சமுத்திர ஜலம் மொத்தத்தையும் நான் சாப்பிட்டுறேன்னு சொல்லி ஆசமனம் பண்ற மாதிரி பண்ணி சாப்பிட்டுறேன்.
இது பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. இப்ப மீதி இருந்துருக்கிற காலையாள் முதலிய அசுரெல்லாம் அவெல்லாம் பாத்தாள லோகத்துக்கு போயிட்டாளாம். இப்ப இப்ப என்ன ஆச்சுன்னா, சரி அவெல்லாம் போய் சேர்ந்துட்டா இனிமே விசாரம் இல்ல, இனிமே மறுபடியும் ஜலத்தை விட்டுடுன்னு சொன்னாராம். இப்ப அது அவர் மறுபடியும் வேற பிரகாரமும் அந்த ஜலத்தை விட்டுட்டு ஆகையால சமுத்திரம் ரொம்ப போச்சுன்னு ஒரு புராணம். இந்த புராணம் இங்க திருஷ்டாந்தத்துக்கோசரம் மாத்திரம் சொல்றேன். எந்த அம்சத்துல திருஷ்டாந்தம், இது மொத்தம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது திருஷ்டாந்தம் தாஷ்டாந்திகம்னு சொல்ல உபமான உபமேயம் சொல்லச்சு எல்லா அம்சத்திலையும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. எல்லா அம்சத்திலையும் புரிஞ்சுட்டோம்னாக்கா அது ஐடென்டிக்கல்ன்ற சப்தம் சொல்லிடுவோம், லைக்ன்ற சப்தம், அது போலன்ற சப்தம் வராது. அதுவும் இதுவும் ஒண்ணு வஸ்துல சர்வாம்சத்துல பொருந்தெடுத்தோம்னாக்க. ஆனா சர்வாம்சத்துல பொருந்தாது ஏதோ ஒரு சில அம்சங்கள். சந்திரனை போல முகம் இருக்குன்னு சொன்னாக்க, இது முகம் பளபளன்னு இருந்துருக்குன்றதுக்காக சொல்ற வார்த்தை. அந்த மாதிரி வரச்சே அகத்தியவது அனுபவித்துன்னா, அகத்தியர் எப்படி சம்பூர்ணமான சமுத்திர ஜலத்தையும் பருகினாரோ அதே மாதிரி நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு கணக்கு போனோம்னாக்க பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது நமக்கு ஏற்படும். அந்த பரபிரம்மத்தினுடைய எந்த ஒரு அம்சத்திலையோ, ஸ்வரூபத்திலையோ ரூபத்திலையோ குணத்திலையோ விபவங்கள்லையோ எந்த அம்சத்திலையும் குறையில்லாமல் அனுபவிக்கிற ஒரு நிலை, அனுபவித்து அந்யோன்யம் போக்தவியரான இருவரும் நிற்கிற நிலையை கண்டு, அந்யோன்யம் போக்தவியரான இருவரும் நிற்கிற நிலையை கண்டு நமக்கு பெருமாளை அனுபவிக்கிறதுனால சந்தோஷம். பெருமாளுக்கு அவரை நம்மளை சேர்ந்தவன் நாம வரதுனால அவருக்கு சந்தோஷமா, அங்க ரெண்டு பேருக்கும் அனுபவம் ஏற்படுறது, அதுதான் இந்த இடத்துல விசேஷம். அந்யோன்யம் போக்தவியரான இருவரும் நிற்கிற நமக்கு பகவத் அனுபவம், பெருமாள் போக்தவியராக அனுபவிக்க தகுந்தவராக இருந்துருக்கு. பெருமாளுக்கு பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச மம பிரியா என்று சொல்ற ரொம்ப கீதையில அழகான வார்த்தை. பிரயோகி ஞானினக அகம், நான் அத்தியர்த்தம் பிரியா, ரொம்ப ரொம்ப பிரீத்தி, ரொம்ப ரொம்ப பிரியமானவன் யாருக்கு, ஞானினக. சச்ச மம பிரியா, சகா ஜானி மம பிரியா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் சொல்ற. அதுதான் அந்யோன்யம் பௌத்தவியரான இருவரும் நிற்க நிலையை கண்டு. இது எப்படி தெரியும் நமக்கு, சாஸ்திரத்தினால தெரியும். சூரிகளோடு ஒக்க கைங்கரியைக்க ரதியாம், இது பிரமாண சங்கிரகம், பிரமேய சங்கிரகம். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதோடு மாத்திரமில்ல, நமக்கு இன்னொரு விஷயமும் ஏற்படுறது. அனந்த கருட விஸ்வக்சேனாலாம் எப்படி பெருமாளுக்கு அனவரதம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டிருக்காளோ, அந்த பண்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கோ, அதே மாதிரி நமக்கும் பெருமாளுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். அந்த கைங்கரியம் பண்றதுலயும் ஒரு ரதி சந்தோஷம் ஏற்படும். இப்படி சந்தோஷமாக பகவத் கைங்கரியத்துல நாம ஈடுபடுவோம் என்கிற விஷயங்கள் எப்படி தெரிகிறது, சாஸ்திரத்தினாலதான் தெரிகிறது. இதுதான் சாஸ்திர ஞானத்தினுடைய பலன். ஆகையால சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்கிறது, ஐகிக பலத்துல இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு அருவறுப்பு, அந்த அருவறுப்புனால அருவறுப்பை ஏற்படுத்துறது அது. அந்த அருவறுப்புனால இனிமே இந்த சொர்க்காந்தமான பலனோ இல்ல பிரம்மலோ கைவல்ய பரியந்தமான பலன்கள்லாம் நமக்கு தேவையில்லை என்று உணர்ந்து, இந்த உணர்வுக்கு காரணம் சாஸ்திரம். இவ பெருமாளை அடைவரத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது உபாயம் சரணாகதி. அந்த சரணாகதியை நாம அனுஷ்டிச்சிட்டோம். அனுஷ்டிச்ச பிற்பாடு இங்க இருக்கிற காலம் வரைக்கும் பெருமாளை அனுபவிக்கிறோம். இங்க இருக்கிற காலத்துல அனுபவிக்கிறதுன்றது பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ண முடியாது. இந்த பெரிய ஒரு பாத்திரத்துல எடுத்துன்னா அந்த பாத்திரத்துல இருந்து இந்த அள்ளி மாதிரி உறிஞ்சிற சாதனத்தை கொண்டு சாட்டமானாக்கா அதுல ஒரு ஏகதேசம் இந்த முறையில் இருக்கிறதோ அந்த முறையில் இருக்கிறதோ தான் நாம அனுபவிப்போம். அந்த மாதிரி பிரபன்னாளாக இருந்துருக்கிற நாமெல்லாம்
இந்த சரீரத்தோட இங்க இருந்திருக்கிற வரைக்கும் எம்பெருமானுடைய ஒரு திவ்ய குண சேஷ்டித்தங்கள்ல ஒரே ஒரு பகுதியே ஒரு மூலையை நாம அனுபவிச்சுட்டு இருந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு மருந்தாக இருந்திருக்கிறவர் இந்த வியாதி ஜென்ம மரண வியாதிக்கு மருந்தாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவரை அடைந்து அந்த வியாதி தீர்ந்து அபரிமிதமாக இருந்திருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறதுன்றது பரிபூர்ண பிரம்மானுபவம். ஒரு துளியும் மிச்சமில்லாமல் மிகுதியாக அனுபவிக்கிற அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம எல்லாரும் அனுபவிப்போம். இந்த இப்படிப்பட்ட உபாய நிஷ்டால் சரணாகதி பண்ணினவர் இப்படி அனுபவிப்போம் என்கிற ஞானமும் சாஸ்திரத்தை கொண்டு அறிய வேண்டியதாக இருந்திருக்கிறதுனால பிரமாணம் பிரமேயம் என்று சொல்லப்படுகின்ற சாஸ்திரத்தை நாமும் அறிந்து நமக்கும் அந்த உபாயத்துல ஈடுபட்டு பரிபூர்ண பிரம்மானுபவம் ஏற்படுவது சித்தம் என்பதை இதன் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். ஆகையால சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரம் உபாயத்தை அனுஷ்டிச்சு அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை எதிர்நோக்கி எல்லாரும் இருக்கணும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.